हेलो फ्रेंड्स எல்லாருக்கும் என்னோட மலபார் சமையலுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் இன்னொரு ஃபிஷ் ரெசிபி தான் கொண்டு வந்திருக்கேன். இது வந்து கவள பீரா இல்லைன்னா மத்தி பீரா. இது வந்து தேங்காய் வச்சு தான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்காக நான் வந்து 1/2 kg கவள மீன் நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இனிமே இதுக்குள்ளே மிக்ஸ் ரெடி பண்ணலாம். ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், 8 பல் பூண்டு எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 1/6 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், 1 மீடியம் சைஸ் இஞ்சி. இது வந்து இதுக்குள்ளே போட்டுடலாம். இனிமே இதுக்குள்ளே 2 தக்காளி கட் பண்ணது போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் நம்ம பொடிகளெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 2 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் இங்கே காஷ்மீரி சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 3 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுடலாம். இனிமே இதுக்குள்ள 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுடுங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வெந்தயத்தூள் போட்டுடுங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டு முடிச்சிட்டாங்க. இனிமே நம்ம இது மிக்சியில் போட்டு லைட்டாக க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். பாருங்கள், நான் வந்து மிக்சியில் போட்டு லைட்டாக க்ரஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இனிமே இதுக்குள்ளே 1 கப் தேங்காய் சேர்க்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் இன்னொரு வாட்டி லைட்டாக க்ரஷ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வரலாம். பாருங்கள், இப்போ வந்து மிக்சியில் போட்டு லைட்டாக க்ரஷ் பண்ணி எடுத்துட்டாங்க. இந்த தேங்காய் அவ்வளோ அரையக்கூடாது, லைட்டாக தான் அரையணும். அது மாதிரி தான் எடுத்துருக்கேன். இனிமே நம்ம பீரா ரெடி பண்ணலாம். ஒரு கடாயில் கவளை போட்டுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த மிக்ஸு இதுக்குள்ளே போட்டுடுங்க. இனிமே 1 டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம புளி சேர்க்கலாம். நான் இங்கே மலபார் டாமரண்ட் தான் எடுத்திருக்கேன். இது வந்து நான் 4 எடுத்திருக்கேன். அது வந்து லைட்டாக கட் பண்ணி இதுக்குள்ளே போட்டுடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இது மேலே போட்டுடுங்க. போட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலே 1/3 டேபிள்ஸ்பூன் ரீஃபைண்டு ஆயில் ஊற்றிடுங்க. ஊற்றினதுக்கப்புறம் நம்மது கேஸ் மேலே வச்சு ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சுக்கோங்க. நம்ம 1-10 நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து 10 நிமிஷம் அடித்து எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த மீன் வந்து 1/2 கப் அடித்து அதே மாதிரி இந்த மீனோட தண்ணி எல்லாம் இறங்கிடுச்சு. இனிமே நம்ம இது திறந்து வச்சு வேக வைக்கலாம். இந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் கம்மியாகணும். அதே மாதிரி எண்ணெய் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ வந்து இன்னொரு 10 நிமிஷம் அடித்து தண்ணி எல்லாம் நல்லா கம்மி அடித்து அதே மாதிரி எண்ணெய் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டைமில் உப்பு இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட கவளை பீரா ரெடி ஆயிடுச்சு. இந்த சிம்பிளான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மேல் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் புதுசு புதுசாக வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு என்னென்ன கேரளா ரெசிபிஸ் பிடிக்கும்னோ அது வந்து கமெண்ட்டில் போடுங்க. நான் அதுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ செய்கிறேன். மீண்டும் அடுத்த ரெசிபியில் பார்க்கறது வரைக்கும் எல்லாருக்கும் என்னோட வணக்கம்.